அடுத்து இன்னொரு விஷயத்தை என்னென்னு கேட்டால், இந்த ஈரான் விஷயமாக ஒரு கேள்வி திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஈரான் வந்து இஸ்ரேலில் இருந்து போய் ஈரானில் வச்சு ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை வந்து கொண்டு விட்டாங்க, அதுக்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் சொன்னார்கள். மாதங்கள் ஓடிவிட்டன, இன்னும் பதிலடி கொடுக்கவில்லை. ஈரான் வந்து அப்படி வலிமை இப்படி வலிமை என்றெல்லாம் நீங்கள் பில்டப் கொடுத்தீங்க, நான் சொன்னிருக்கேன்ல, அதை வச்சு கேட்குறாங்க. இப்படிலாம் சொன்னீங்க, ஒன்றும் இல்லாமல் புசுன்னு கிடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆளாளுக்கு இந்த யூடியூப்பில் உட்காந்து என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எல்லாம் பரவாயில்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும். இப்போ என்னென்னு கேட்டால், இந்த உலக நாடுகளில் ஐநாவில் சில விதிமுறைகள் வைத்திருக்கிறாங்க. என்ன விதிமுறை வைத்திருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாட்டின் மீது ஒரு நாடு நேரடியாக தாக்குதல் பண்ணினால், நேரடியாக தாக்கிட்டான்னு சொன்னால், அப்போ அந்த நாடு வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கிறது. இது ஐநாவுடைய விதி. இப்போ வந்து இந்தியா மேலே பாகிஸ்தான்காரன் என்னத்தையாவது செஞ்சிட்டான்னு வைங்க, அப்போ இந்தியா என்ன செய்யலான்னா, அவனுக்கு ஐநாவில் சொல்லிவிட்டே சண்டைக்கு போகலாம். ஐநாவிலேருந்து யாரும் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் வந்து நிற்க மாட்டாங்க. ஏன் இப்போ நிற்க மாட்டாங்கன்னு கேட்டால், அவன் இறையாண்மை மீறி இருக்கிறான், அந்த நாட்டுக்குன்னு ஒரு உரிமை இருக்கிறது, அதில் போய் யாராவது தாக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பதிலடி கொடுக்கலாம் என்பது ஒரு விதியில் இருக்குது. அந்த அடிப்படையில் ஈரான் நாட்டுக்குள்ளே புகுந்து அங்கே உள்ள விருந்தாளியாக வந்தவரை இவங்க கொலை பண்ணிட்டாங்க என்று சொன்னால், அப்போ ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இது ஐநாவுடைய விதி பிரகாரம் உள்ளது. அந்த விதியின் அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று ஐநாவில் சொல்லிட்டாங்க. ஐநாவில் சொல்லிவிட்டு பதிலடி கொடுப்போம்னு சொல்லும்போது, அப்போ அமெரிக்காவும் இந்த மேற்கத்திய உலகம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்போம் என்பதற்காக வேண்டி அறிவிப்புகளை செஞ்சு அவங்களுடைய அனைத்து விதமான போர்க்கப்பல்களையும் கொண்டாந்து என்ன செய்கிறான், வளைகுடாவில் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. ஈரான் பக்கத்தை நிப்பாட்டுறாங்க, இஸ்ரேல் பக்கம் நிப்பாட்டுறாங்க. அந்த விமானந்தாங்கி கப்பல்கள், அணு ஆயுதத்தை சுமந்து வரக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இந்த நிப்பாட்டுறது கூட எதுக்கு நிப்பாட்டுறான்னு கேட்டால், அவன் சொன்னது என்னென்னு கேட்டால், அந்த இஸ்ரேலை தாக்கும் பொழுது நாங்கள் வந்து அதை தடுப்போம், திருப்பி தாக்கும்னு அவன் சொல்ல முடியாது. ரைட்டு இல்லை, இஸ்ரேல் எங்களுக்கு உடன்படிக்கையில் உள்ள ஒரு நாடு, அவங்களுக்கு ஏதாவது வரும் என்றால் அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக வந்து நிற்போம் என்று தான் நிப்பாட்டினாங்க. இப்போ வந்து இஸ்ரேலில் அவன் ஈரான்லேருந்து ஒரு பெரிய ஹைப்பர்சோனிக்கு வந்து ஒரு ஏவுகணை அடித்தான்னு வைங்க, அதை வந்து ஐயன்டோம் அதெல்லாம் தடுக்க முடியாது. சரசன் இஸ்ரேல் உளுந்தால் பெரிய சேதைய பெரிய விஷயம் கிடையாது, அடிச்சிட்டு போயிடுவாங்க. அடிக்கும் பொழுது அந்த தாக்குதலுக்கு அந்த ஏவுகணைகள் வரும்ல, அதை என்ன செய்யலாம்னு கேட்டால், அமெரிக்காவும் பிரிட்டன் இந்த நாடுகள் எல்லாம் கடலில் இருந்து கப்பலில் இருந்து கொண்டு என்ன செய்வாங்க, அதை சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒளி வேகத்தில் வரக்கூடியதை சுட்டு வீழ்த்துறதுக்கு அந்த ஆயுதங்கள் கிடையாது, ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை எல்லாம் சுடுவதற்கு கிடையாது. ஆனால் சின்ன சின்ன ட்ரோன்கள், சின்ன சின்ன மிசைல்ஸுகள் அனுப்புகிறான்னு வைங்க, அதில் 1000 அனுப்புனான்னு சொன்னால் 500 சுட்டு போடுவாங்க. முதல்ல செஞ்சாங்க அந்த மாதிரி விஷயத்தை செய்வாங்க. அப்போ ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் டிக்ளேர் பண்ணி அடிக்கணும்னு வரும்போது, அப்போ ஈரானுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்த முடியாது. ஏன் நடத்த முடியாது? இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள ஒரு விஷயம். ஈரான் அடிக்க நினைப்பது எதுக்கு நினைக்கிறாங்கன்னு கேட்டால், அவன் மீது ஒரு தாக்குதல் நடத்தினதுக்கு பதிலடி தான். அது ஐநாவுலையும் சொல்லிட்டாங்க. ஐநாவில் சொன்னதுக்கு பிறகு அப்போ அமெரிக்கா வந்து என்ன செய்ய முடியாது, ஈரானில் போய் தாக்குதல் நடத்த முடியாது. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் என்ன அவங்க செய்யலான்னு கேட்டால், இஸ்ரேலை நாங்கள் பாதுகாப்போம். பாதுகாப்புன்ற என்ன அர்த்தம்னு கேட்டால், போய் ஈரானை அடிப்போங்கிற அர்த்தம் கிடையாது. பாதுகாப்பும் என்று சொன்னால், இஸ்ரேல் நோக்கி வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை எல்லாம், ட்ரோன்களை எல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்வோம், இஸ்ரேலுக்கு போகாமல் நடுவில் மறிச்சிருவோம், வழிமறைச்சி தாக்குவோம் என்ற ஒரு அறிவிப்பை தான் அவங்க செஞ்சாங்க. செஞ்ச பிறகு ஈரான் எனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. என்னதான் அமெரிக்க அக்ரிமெண்ட் இருந்தாலும், என்னதான் உடன்பாடு இருந்தாலும், இந்த அமெரிக்கா காரனை பொறுத்த வரைக்கும் அதை நம்ப முடியாது. ஏன்னு கேட்டால், அவன் என்ன செய்வான்னு கேட்டால், நாங்கள் பாதுகாப்புக்கு நிப்பாட்டுறோம்னு சொல்லிட்டு ஈரான் மீது அவன் தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அக்ரிமெண்ட் பிரகாரம் செய்ய முடியாது, ஏன்னாட்டால் ஈரானுக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு எல்லா நாடும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நாடுகளை கூட அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, இவன் போய் தாக்கினான், அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிற அளவுக்கு ஒத்துக்கொள்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில்
அமெரிக்கா வந்து ஈரான்லேருந்து வரக்கூடியதை தடுக்கிறதுக்கு வேண்டாம் உரிமை இருக்கே தவிர இவன் ஈரானுக்குள்ளே போய் தாக்குறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. உரிமை இல்லாட்டாலும் அமெரிக்காவின் கடந்த கால வரலாறில் அதையும் செய்வான் அவன். அமெரிக்கா நினச்சா என்ன செய்வான், இதை ஒரு சாக்காக வைத்து கொண்டு ஈரான் மீது அவன் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீர்மூழ்கியில் அது கொண்டு வந்து நிப்பாட்டுறான், கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டினா இதை நிப்பாட்டுறத சுட்டு தள்ளுவதற்குன்னு வைத்துக்கொள்ளலாம். அப்போ விமானம் தாங்கி கப்பல்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவது எதுக்குன்னு கேட்டால் அந்த விமானங்களை போரில் பயன்படுத்துகிற ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அது மாதிரி நீர்மூழ்கி கப்பலை கொண்டாந்து வச்சுருக்கான், அணு ஆயுதத்தை ஏவக்கூடியதையும் கொண்டாந்து அங்கே நிப்பாட்டுறான். இது தாக்குவதற்கு தான் ஒரு மாதிரி தடுக்கிறதுக்கு வராது. அப்போ தடுப்பதற்குரிய சாதனங்களையும் கொண்டாந்து நிப்பாட்டுறான். ஈரான் மீது தாக்க நினைத்தால் தாக்குவதற்குரிய ஏற்பாட்டோடு வந்து நிற்கிறான். அப்போ ஈரான் என்ன செய்கிறான்னா, அப்போ உடனே இப்போ தாக்கக்கூடாது, அமெரிக்காவும் நம்மளை இஸ்ரேலை தாக்கும் பொழுது அவன் தடுத்தான்னு சொன்ன பஞ்சாயத்தில் அவன் தடையை மீறி போய் இஸ்ரேலை தாக்கிட முடியும். என்னட்டா எந்த ஒரு வயண்டோம்னாலையும் எந்த ஒரு பாதுகாப்பு சிஸ்டத்தினாலையும் அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வந்து வீழ்த்த முடியாது. அந்த மாதிரியான ஏவுகணைகள் அடித்தான்னு சொன்னால் அத்தனை நாடும் சேர்ந்தாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஃபாஸ்ட்டாக சில நிமிடங்களில் போய் இப்போ 2000 கிலோமீட்டர் போய் சேர்ந்துடும். அதனால் அதை வந்து தடுக்க முடியாது. அப்படின்ற ஒன்று இருந்தாலும் ஈரான் பாதுகாப்பு படையில் என்ன ஆலோசனை பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவன் தடுத்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். இதை காரணம் காட்டிட்டு ஈரான் மீது அவன் குண்டு போடுற விமானங்களை அனுப்பி குண்டு போட்டான்னு சொன்னால் அப்படி செஞ்சாலும் செஞ்சிருவான் என்பதற்குரிய ஏற்பாடு செஞ்சாகணும்ல. அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி செய்யக்கூடாது என்பது சட்டம். ஆனால் சட்டத்துக்கு அமெரிக்கா கட்டுப்பட்டவன் கிடையாது. அவன் நினச்சதை செய்வானே தவிர எந்த ஒரு சட்டத்தினை அடங்க மாட்டான். அந்த திமுரு, அந்த ஆயுத திமுரு, வல்லாதிக்கம்ங்கிற ஒரு திமுருல இருந்து கொண்டிருக்கிறான். அதனால் ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா ஆலோசனை பண்ணி அப்போ நம்ம இன்னும் சிஸ்டத்தை சரி, அமெரிக்காவே தாக்க வந்தாலும் அவனுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்துற ஏற்பாடு எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் வரமாட்டான். வந்துட்டால் என்னன்னு இருக்கும்போது அவசரப்பட்டு தாக்கிடக்கூடாது என்பதற்காக அதற்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு நவீனமான பாதுகாப்பு கவசங்கள்லாம் கொண்டாந்து ரஷ்யாவில் இருந்தெல்லாம் வாங்கி எல்லாம் வந்து செஞ்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவுடைய அதிகாரிகள்லாம் இராணுவ தளபதிகளில் ஈரானுக்கு வந்து கைடு பண்ணி வழிகாட்டி அவங்களும் பக்கபலமாக நிற்புங்கிற அளவுக்கு செஞ்சிட்டாங்க. இது செஞ்ச இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரஷ்யாவில் வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுது. என்ன பின்னடைவு ஏற்படுது, உக்ரைன்கிறவன் வந்து ரஷ்யாவோட இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அதிகமான பகுதிகளை வந்து ரஷ்யா கைப்பற்றி கொண்டாலும் அவன் வந்து ரஷ்யாவுக்குள்ளே எதனையும் கைப்பற்றலை உக்ரைன். இந்த சண்டை, இந்த விஷயம் நடந்து ஈரான்லேருந்து யுத்தம் செய்வோன்னு அறிவித்ததுக்கு சில நாட்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஈரான் ரஷ்யாவுடைய இராணுவ தளபதியெல்லாம் ஈரானில் வந்து பேசிட்டு போனதுக்கு 2 நாளில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், உக்ரைன்காரன் ரஷ்யாவுக்குள்ளே பூந்துட்டான். ஒரு ஏரியாவில் புகுந்து என்ன செய்கிறான், பல 100 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே புகுந்து ரஷ்யாவில் பல பகுதியில் அவன் கைப்பற்றிக்கிட்டான். அப்போ இது இந்த நேரத்தில் இன்னும் அள்ளி அள்ளி உலக நாடுகள், நேட்டோ நாடுகள், அமெரிக்காவெல்லாம் உக்ரைனுக்கு வகை வகையான ஆயுதங்கள்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு கேட்டால், முடிஞ்சு ரஷ்யாவுக்குள்ள ஒரு சின்ன நாடு, சின்ன நாடுன்னு சொல்லிக்கிறாங்க, இந்த அம்புட்டு பேரும் சேர்ந்தான் எல்லா உதவியும் செய்கிறாங்க, அவனு பேரும் சேர்ந்து அவ்வளோ நவீன ஆயுதங்கள்லாம் கொடுத்து அவனுக்கு ஆயுதங்களை மட்டும் கொடுக்காம படைகளையும் ரகசியமாக அனுப்புகிறாங்க. எல்லாம் பிறகு தெரிய வந்துருச்சு. அப்போ உக்ரைன் வந்து அதிகமான ரஷ்யாவின் சில பகுதிகளை கைப்பற்ற ஒரு பக்கம் இவன் கைப்பற்றிட்டு போயிட்டுருக்கிறான். இன்னொரு பக்கத்தில் என்ன, ரஷ்யாங்கிறது மிக அதிக நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு, காப்பாற்றவே கஷ்டப்படுற அளவுக்கு பெரும் நிலப்பரப்பு கொண்ட மேப்பில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நாடு ரஷ்யா என்பது. அதனால் வந்து அவன் உள்ளே நுழைஞ்சு தாக்கினவுனே மேற்கத்திய ஊடகங்களில் என்னது, முடிஞ்சு ரஷ்யா அடி அடிக்கு மேலே அடி, நிறைய பேரை கைப்பற்றி விட்டாங்க, நிறைய பேர் கைது பண்ணிட்டாங்க, ரஷ்யரை கொண்டு விட்டாங்கன்னொன்னே புட்டின் ஆடி போயிட்டார். ரஷ்யாவுக்குள்ளே இது வரைக்கும் இந்த மாதிரி நுழைஞ்சு ஒரு சின்ன நாடு தாக்கிருச்சு என்பது ஒரு கேவலம் தானே. அது நடந்த உடனே தான் அப்போ இப்போ ரஷ்யாவுடைய கை தாழ்ந்திருக்கிற ஒரு நேரத்தில் இப்போ நம்ம செய்யக்கூடாது. ஈரான் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இப்போ ரஷ்யா என்ன, அமெரிக்கா வந்துட்டால் ரஷ்யா இங்கே வந்துடுவான், ரஷ்யா வருவதற்கு ஏற்ற ஒரு நிலையை இருந்தால் தான் நம்ம சண்டையில் இப்போ இறங்கணும். இப்போ இறங்கிட்டோம்னு சொன்னால் அமெரிக்காக்காரன் தாக்க வரும்பொழுது அவன் வந்து நவீன வெப்பன்ஸுகளை கொண்டு தாக்கும்பொழுது அதை ஈடுகட்டக்கூடிய உதவி வந்து ரஷ்யாவுடைய உதவி ஈரானுக்கு தேவைப்படுகிறது.
அப்போ அந்த நிலையில் வந்து அவனே வந்து பின்வாங்குற நிலை இருக்கும் பொழுது, அவனே ஒரு பலவீனமாக கொண்டு போகும் பொழுது, அப்போ நம்ம இந்த நேரத்தில் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ரஷ்யாவால் நமக்கு உதவிக்கு, அமெரிக்காவை தடுத்து நிறுத்துவதற்கு ரஷ்யா உதவிக்கு வர நினைத்தாலும் முடியாத அளவுக்கு அவநாட்டுக்கே பஞ்சாயத்தாக போயிடுச்சுங்கிற நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ரெண்டு மூணு தடவை டிக்ளேர் பண்ணுறாங்க, செய்ய முடியலை, செஞ்சிட பிரச்சனை இல்லை, அமெரிக்கா தாக்குனாலும் எதிர் தாக்குதல் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா கூட அதுக்கு ரஷ்யாவும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக பண்ணுனா தான் அது முழுமையான அளவுக்கு அமெரிக்கா வந்து முறியடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு உள்ள நிலையில் அந்த ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி உள்ள நிலைமையில் வந்து ரஷ்யாவால் இவங்களுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ரஷ்யாவோடைய ஆலோசனை செஞ்சு இப்போ இவனை ரெண்டாவது பார்த்துக்குருவோம், ரஷ்யா டவுன் ஆகிடுச்சின்னு சொன்னால் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இன்னும் ஜாஸ்தியாக போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிற ஒரே வல்லரசாக ரஷ்யா மட்டும்தான் நிற்கிறது. அதனால் இப்போ ரஷ்யாவை வலுப்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் என்று சொல்லி எக்கச்சக்கமான ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு ஈரான் கொடுக்கறது. இங்கே பயன்படுத்த வச்சிருக்கிற மிசைல்ஸுகள் பூராவுமே என்ன செய்கிறது, அதுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏற்றுமதி செஞ்ச பிறகு இன்றைக்கி உள்ள நிலைமையில் வந்து அடி பின்னி எடுக்கிறாங்க. ரஷ்யா வந்து கை ஓங்கிக்கிட்டு இருக்கிறது. அப்போ உக்ரைன் அடித்தா அமெரிக்கா அடிக்கிற மாதிரி தான், ஏன்னா அமெரிக்கா நேரடியாக அம்புட்டு ஆயுதங்களையும் கொடுக்கறது, பிரிட்டன் கொடுக்கறது, நேட்டோ நாடுகள் எல்லாமே கொடுக்கறது. இவ்வளவையும் கொடுத்த பிறகு இவன் ரஷ்யாக்காரன் வந்து இதை வச்சு கொஞ்சம் முன்னேறி உக்ரைனை அடித்து தள்ளிட்டாண்டு வைங்க, அப்போ அமெரிக்காக்காரன் ஒரு பயமாகி போயிடும், ஆஹா கை வாங்கிருச்சுன்னு. அந்த மாதிரியான நிலைமையை நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்குது. இப்போ அந்த ஈரானுடைய சப்போர்ட்டில் இப்போ ரஷ்யா இயங்குது. இவங்க தேவை அவங்களுக்குன்னு ஆயிடுச்சு, அவன் தேவை இவங்களுக்குன்னு இருந்த நிலை மாறி இவங்களுடைய ஆயுதங்களை அவங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்த பிறகு அதை என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ரஷ்யாவை வலுப்படுத்தி கொண்டு தான் இதில் அந்த அடுத்த ஸ்டெப்பு இறங்கணும். இப்போ இறங்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு கஷ்டம்னா ரஷ்யா வந்து நிற்கணும், நிற்கிறது அந்த அவன் கரெக்டாக இருக்கான், அவன் வலிமையாக இருக்கணும். அவன் வலிமை இழந்த ஒரு நேரத்தில் வந்து அவனும் வலிமை இழந்திருக்கிறான், இங்கிட்டு போய் அடித்தோம்னு சொன்னால் நம்ம வந்து போருங்கிற ஜெயிக்கிறதுக்கு தானே, எதிரியை மூழ்கடிக்கிறது எதிரியை தோற்கடிக்கத்தானே அந்த காரியத்தை செய்யணும். அந்த நிலையினால தான் வந்து என்ன செய்கிறான், சந்தர்ப்பத்தை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அநேகமாக வந்து ரஷ்யாவுடைய கை ஓங்கிருச்சு, ஓங்குனது தெரிஞ்ச பிறகு தான் நேற்றுலேருந்து கப்பலை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இப்போ ரஷ்யாவுடைய கை ஓங்கிருச்சின்னு சொன்னால் ஈரானில் அடித்தா ரஷ்யா நம்மளை அடிப்பான் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் செலவாகுதான் நிப்பாட்டு என்னடா செலவு வரப்போகுது, உன் இடத்துல நிப்பாட்டினா என்ன செலவு வருமோ அதனை இங்கே தான் வரப்போகுது. அதிக செலவு பிடிக்கிற காரணத்தினால் வந்து அந்த கப்பல்லாம் திரும்ப பெறுறோங்கிறாங்க. செலவுலாம் பிரச்சனை கிடையாது, கப்பல் எங்கே கூட நிப்பாட்டினாலும் அந்த வீரர்கள் அங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்குரிய தேவைகளை செஞ்சு தான் ஆகணும். இங்கனக்குள்ளே இருந்தாலும் அங்கனக்குள்ளே இருந்தாலும் ஒரே செலவு தான், அதிகமான செலவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அந்த கப்பல்களை வாபஸ் வாங்குகிற முடிவுக்கு வந்திருக்காங்க. எதனால் இப்போ ரஷ்யா கை ஓங்கிக்கிட்டு வருது, இந்த நேரத்தில் ஈரான் அடித்தான்னு சொன்னால் ஈரான் நம்ம அடித்தோம்னு சொன்னால் திருப்பி அடி அந்த கப்பல்லாம் மூழ்கடிக்கிற அளவுக்கு அடிப்பாங்க எங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு அந்த கப்பல் ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதனால தான் ஈரான் என்ன செய்கிறான்னா அழிவை போர் செஞ்சால் ஜெயிக்கிறதுக்கு தான் செய்யணும், விற்று வந்தவளும் அடிக்கலை, கரெக்டாக தான் பிளான் பண்ணி செய்கிறான், அறிவுபூர்வமாக பிளான் பண்ணி என்ன செய்கிறான், அதை இதனை அடித்தோம்னு சொன்னால் இஸ்ரேல் அடிக்கிறன்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அதுக்கு எத்தனை வகையான எதிர்வினை இருக்கோ அத்தனையும் சிந்திக்கணும், இதை செஞ்சால் இது என்னென்ன வகையில் என்னென்னலாம் வரும் என்று சிந்திக்கணும், அத்தனைக்குரிய ஏற்பாடுகளையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க என்பது என்னுடைய கணிப்பு. இது ஒரு கணிப்பு தான், இதெல்லாம் வகையாக என்னுடைய கணிப்பு. இன்ஷா அல்லாஹ் நேரம் வரும்போது செய்வாங்க. சரி.